வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், காஷ்மீர் மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் மீண்டும் வழங்க இந்தியாவிற்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகளுக்கான ஐநா ஆணையர் ப்ரூட் கால்வி இந்தியா காஷ்மீர் மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் மீண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டம் 370வது பிரிவை மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து செய்தது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அந்த மாநிலத்தின் செல்லிடப்பேசி சேவைகள், இணையதள சேவைகள் ஆகியவை தடை விதிக்கப்பட்டன. முன்னாள் முதல்வர்கள் ஓமர் அப்துல்லா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும், சமூக ஆர்வலர்களும் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தினை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் 86வது நாளாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. காஷ்மீரில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மனித உரிமைகளுக்கான ஐநா ஆணையர் ப்ரூட் கால்வி ஜெனீவாவில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியொன்றில், காஷ்மீரில் மக்களுக்கு பல்வேறு மனித உரிமைகளும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதைக் கண்டு நாங்கள் மிகவும் கவலையடைந்துள்ளோம். இந்த சூழல் தொடராமல் இதனை சரி செய்யுமாறும், மக்களுக்கு தற்பொழுது மறுக்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் மீண்டும் வழங்குமாறும் இந்திய அரசை வலியுறுத்தியிருக்கின்றோம். அவற்றில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் மனித உரிமைகள் மீதான அவற்றின் தாக்கம் நீடித்திருக்கின்றது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு மற்றும் லடாக் பகுதிகளில் சில நாட்களிலேயே ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டுவிட்டது. இருப்பினும் காஷ்மீரில் சில பகுதிகளில் ஊரடங்கும் உத்தரவு இன்னமும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை தடுக்கின்றது, மேலும் அவர்கள் அமைதியாக கூடும் உரிமையையும் பாதிக்கின்றது. அந்த பகுதிகளில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினர் அதீதமாக பல பிரயோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதேபோல் பொதுமக்களும் தங்கள் வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது பொதுமக்களையும் பள்ளி செல்வோரையும் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அச்சுறுத்துவதாகவும் செய்திகள் வந்துள்ளன. மக்களின் சுதந்திரமான நடமாட்டம், ஆட்கொணர்வு, ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவை தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இந்திய உச்சநீதிமன்றம் மிகவும் மெதுவாக விசாரணை நடத்தி வருகின்றது. அந்த மாநிலத்தின் மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் கலைக்கப்பட்டுவிட்டன. அவற்றிற்கு மாறாக புதிய அமைப்புகள் இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கான கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் தற்பொழுதைய ஆளுநர் யார்? இரண்டாம் கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் தலைநகர் எது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.